வான் அலைகளில் தவழ்ந்து உங்கள் இல்லம் தேடி நாடி வரும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி வளர்பிறை. அருளன்பு பண்பில் அளவற்ற உன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லா. பிரதி ஞாயிறு தோறும் காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சியை ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அலை வரிசைகளில் நேர்கள் தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். இன்றும் வளர்பிறை நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இன்று ஞாயிறு 22 மே மாதம் 2016 வருடம். வளர்பிறையின் 92 பாகம். வளமை போல் இன்றும் வளர்பிறை நிகழ்ச்சி கிராத்துடன் ஆரம்பமாகின்றது. بسم الله الرحمن الرحيم رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان இன்றைய வளர்ப்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம் நபிமொழி. மவூர் இப்னு சுவைத் ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் கூறியதாவது, நான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிற்கு 3 மைல் தொலைவில் உள்ள ரபதா என்னுமிடத்தில் சந்தித்தேன். அப்போது அவர் மீது பழையதும் புதியதுமாக ஒரு ஜோடி ஆடையும் அதேபோன்று அவருடைய அடிமை மீது ஒரு ஜோடி ஆடையும் கிடப்பதைக் கண்டேன். நான் அடிமையும் எசமானர் போல ஒரே உடை அணிந்திருப்பதைக் கண்டு வியந்தவனாக அதை பற்றி அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், நான் ஒருமுறை ஒரு மனிதரை ஏசிக் கொண்டிருக்கையில் அவருடைய தாயை இழிவுபடுத்தி பேசிவிட்டேன். அப்போது என்னை பார்த்து நபியவர்கள், அபூதர், அவரையும் அவருடைய தாயையும் இழிவுபடுத்தி பேசினீரா? நீர் அறியாமை காலத்து பழக்கம் ஒன்றை கொண்டிருக்கும் மனிதராகவே இருக்கிறீர். அடிமைகள் உங்களின் சகோதரர்களாவர், ஊழியர்களும் ஆவர். அல்லாஹுதான் அவர்களை உங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தான். எனவே தம் சகோதரரை தமது அதிகாரத்தில் வைத்திருப்பவர் தான் உண்பதிலிருந்து அவருக்கு உண்ணத் தரட்டும், தான் உடுத்துவதிலிருந்து அவருக்கு உடுத்த தரட்டும். அவர்களின் சக்திக்கு மீறிய வேலைப்பழுவை அவர்கள் மீது சுமத்தாதீர்கள். அப்படி அவர்களின் சக்திக்கு மீறிய பணியில் அவர்களை நீங்கள் ஈடுபடுத்தினால் அதை செய்வதில் அவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று கூறினார்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. கட்டாரில் இருந்து எமக்கு ஒரு ஆக்கம் வந்து சேர்ந்துள்ளது. இந்த கவிதையை எழுதி எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சிக்காக அனுப்பியுள்ளார் தற்பொழுது கட்டாரில் வசிக்கும் இலங்கை தோப்பூர் பிரதேசத்தை சார்ந்த அபு நசீர். குரல் கொடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் இதனை வழங்க ஃபர்சானா ராசிக். வானம் இறைக்கும் மழை துளியால் மூழ்கி போகுதே என் தேசம்,
சோகம் நிறைந்த நெஞ்சத்தோடு தவித்து நிற்கிறேன் அயல் தேசம். வானம் இறைக்கும் மழை துளியால் மூழ்கி போகுதே என் தேசம். சோகம் நிறைந்த நெஞ்சத்தோடு தவித்து நிற்கிறேன் அயல் தேசம். அச்சத்தோடு பல உயிர்கள் அங்கும் இங்கும் அலைகிறதே. துக்கத்தோடு சில மனங்கள் உறவை இழந்து துடிக்கிறதே. சுட்டு தீத்த தணல் தனிய கதறி கேட்டோம் மழை வேண்டி. கொட்டி தீர்க்கும் மழையதனால் சிதறி அழுகிறோம் கரமேந்தி. ஊரும் உயிரும் நீருக்குள்ளே உறக்கம் தொலைத்து தேடுறதே. உணவும் உணர்வும் சிதைந்தின்று உயிரை காக்க துடிக்கிறது. ஊரும் உயிரும் நீருக்குள்ளே உறக்கம் தொலைத்து தேடுறதே. உணவும் உணர்வும் சிதைந்தின்று உயிரை காக்க துடிக்கிறது. கடலும் கரையும் எமை தீண்ட காரணம் எம் கரம் தேடியதே. இறை வேதம் இதை நன்று கூறியிருந்தும் இதை உணர மறந்துட்டோம் மன்னிப்பாயே. வானம் பூமி யாவையுமே ஆளும் புலமை கொண்டவனே. காணும் இந்நிலை மாற்றிவிடும் தகமை கொண்ட இறையோனே. சீண்டும் இயற்கை அனர்த்தங்களை கூண்டில் அடைக்கும் வல்லவனே. தாங்கும் சக்தி அற்றவர் நாம் தவறை பொறுத்து காத்தருள்வாய். சீண்டும் இயற்கை அனர்த்தங்களை கூண்டில் அடைக்கும் வல்லவனே. தாங்கும் சக்தி அற்றவர் நாம் தவறை பொறுத்து காத்தருள்வாய். عند الله غير حميدي وقفت حروفي وقفت حروفي عند باب نشيدي. ألف لام இன்றைய வளர்பிறை நிகழ்ச்சிகள் அடுத்ததாக நேர்கள். அல்குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்ட காரணங்கள் நிகழ்ச்சியினை கேட்கலாம். பிரதியாக்கம் மூனா சானா ரசீதா. வழங்க மௌலவி அத்தர் ஜமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான நேர்களே. எல்லா புகழும் அகிலத்தின் அதிபதியான அல்லாஹு தாலாவுக்கே உரித்தானதாகும். இறை சாந்தியும் சமாதானமும் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களின் நல்வழியை பின்பற்றிய நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவினால் அருளப்பெற்ற அல் குர்ஆனின் வசனங்களை புரிந்து கொள்வதற்கு அது அருளப்பெற்ற காரணங்களை தெரிந்து கொள்வது மிக அவசியமானதாகும். அதன் அடிப்படையில் அல் குர்ஆனின் விளக்கங்களை அறிந்து கொள்ள ஆசைப்படுவோருக்கு குறிப்பிட்ட இந்த அல் குர்ஆன் வசனங்கள் அருளப்பெற்ற காரணங்கள் என்ற நிகழ்ச்சி உதவியாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் அல் குர்ஆனில் ஒரு வசனம் இறங்கப்பட்டதற்கான காரணத்தை பார்ப்போம். யூத மத அறிஞர்கள் இறுதி இறை தூதர் யூதர்களிலிருந்தே அனுப்பப்படுவார்கள் என்று கூறி பொதுமக்களை ஏமாற்றிக்கொண்டு அவர்களிடமிருந்து இலவசமாக பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் இறை தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிலிருந்து தோன்றாமல் மக்கா நகரின் குறைசி குலத்திலிருந்தே தோன்றினார்கள். யூத பாமர மக்களுக்கு அவ்விஷயம் தெரிந்துவிட்டால் தங்களை வெறுப்பதுடன் தங்களுக்கு அளித்து வந்த வெகுமதிகளையும் நிறுத்தி விடுவார்கள் என்று அஞ்சிய யூத மத அறிஞர்கள் தங்களுடைய வேதமான தௌராத்தில்
இறுதி இதை தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி கூறப்பட்ட அடையாளங்களை பொதுமக்களுக்கு தெரியாதவாறு மறைத்துவிட்டு தௌராத் வேதத்தில் அன்னலாரை பற்றி அடையாளங்கள் எதுவுமில்லை என்றே கூறினார்கள். அப்போதுதான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா திருமறையான புனித அல் குர்ஆனின் சூரா அல் பக்ராவின் 174வது வசனத்தை இறக்கி வைத்தான். يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் இறக்கியருளிய சட்டங்களை எவர்கள் மறைக்கின்றார்களோ மேலும் இம்மையின் அற்ப லாபத்திற்காக அவற்றை விற்கின்றார்களோ அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறெதனையும் நிரப்பிக் கொள்வதில்லை. இன்னும் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனையும் உண்டு. நிகழ்ச்சியில் அடுத்து கசீதா ஒளிபரப்பாகிறது. الله 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 كنز الكرم مولى هذه الأمم شريعته الله 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 سعت الشجر نطق الحجر شق القمر بإشارته الله 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 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. இன்றைய வளர்பிறையின் அடுத்த பக்கத்தில் அஷேக் ஏசி அகார் முகமது அவர்கள் வழங்கும் இஸ்லாமிய நற்சிந்தனை கேட்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக நாட்டிலே உருவாகி இருக்கின்ற அசாதாரண சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ந்து அடைமழை பொழிந்து அதன் காரணத்தினால் நாட்டிலே மிகப்பெரிய வெள்ளம் உருவாகி மக்கள் அதனால் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கவலைக்கு உரிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஒரு பக்கம் பெருவெள்ளம், மறுபக்கம் மண் சரிவு,
இவற்றின் விளைவாக பல உயிர்களை இழந்திருக்கிறோம், பலர் காணாமல் போயிருக்கிறார்கள், இன்னும் பல சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. சுமார் 80,000 மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பெருவெள்ளத்தின் காரணமாகவும் மண் சரிவின் காரணமாகவும் பாதிப்படைந்திருக்கிற நிலையை பார்க்கிறோம். சுமார் 400,000 மேற்பட்ட நம் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3,000 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்து காணப்படுகின்றன. பெருந்தொகையான மக்கள் நெருக்கடியான நிலையில் தற்காலிக முகாம்களிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 150,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நெல் வயல்கள் அழிந்திருக்கின்றன. 50,000 ஏக்கருக்கு மேற்பட்ட மரக்கறி மற்றும் பல விளை நிலங்கள் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டுடைய 8 மாகாணங்களில் 19 மேற்பட்ட மாவட்டங்கள் இந்த பயங்கர இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இது. ஒரு சாரார் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மற்றொரு சாரார் பாதிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் ரெண்டு சாராரும் ஏதோ ஒரு வகையில் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே மறந்துவிடக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், பாதிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், நாம் எல்லோரும் சோதிக்கப்படுகிறோம் என்ற உண்மையை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மேலும் நாங்கள் தீமையை கொண்டும் நன்மையை கொண்டும் உங்களை சோதிப்போம். இறுதியில் நீங்கள் அனைவரும் எங்களை நோக்கி மீண்டு வருவீர்கள் என்று அல்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் ஒரு சாராரை தீமையை கொண்டு சோதித்திருக்கிறான், இழப்பை கொண்டு சோதித்திருக்கிறான். விஷயம் அம்பாலி வல் அம்புசி வல்தமரா பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் பொறுமையோடு நடந்து கொள்கிறார்களா, சகித்துக் கொள்கிறார்களா, பொறுத்துக் கொள்கிறார்களா, தாங்கிக் கொள்கிறார்களா, இந்த இழப்புகளை பாதிப்புகளை அல்லாஹ்வுடைய கதாவாக அவனது நிர்ணயமாக அவனுடைய ஏற்பாடாக ஏற்று அங்கீகரிக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக அவர்களை சோதிக்கிறான். இத்தகைய சோதனைகளின் போது யார் பொறுமையை கைகொள்கிறார்களோ, நபியே அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி நற்செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு உண்மையில் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் வந்தால், இழப்புகள் அழிவுகள் வந்தால், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அவர்கள் அந்த இழப்புகளை பொறுத்துக் கொள்வார்கள், தாங்கிக் கொள்வார்கள். அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சந்தர்ப்பத்திலே பாதிக்கப்படாத மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி உதவிக்கரம் நீட்டுகிறார்கள் என்பதை பார்க்கும் வகையில் அவர்களை சோதிக்கிறான். பாதிக்கப்படாத மக்கள் உண்மையில் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறார்களா? அந்த வகையில் நாம் பாக்கியசாலிகள். அல்ஹம்துலில்லாஹ் உம் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வது மாத்திரமல்ல, அவனை புகழ்வது மாத்திரமல்ல, அவனுக்கு நன்றி சொல்லும் வகையில் அல்லாஹ் நம்மை இன்பத்தை தந்து ஹைரை தந்து சோதிக்கிறான் என்ற வகையில் இதில் நாம் தோற்றுவிடக் கூடாது, தோல்வி அடைந்துவிடக் கூடாது என்ற வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதிக்கப்படாத மக்கள் உதவிக்கரம் நீட்டுகிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் என்ற வகையிலே பாதிக்கப்படாத மக்கள் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்படாத மக்கள் முழுமையாக உச்சநிலையில் தங்களால் முடியாத அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். செய்கின்ற போதுதான் நிச்சயமாக இந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி பெற்றவர்கள்.
அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். அல்லது ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த லேபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் சிறந்த நற்காரியங்கள் செய்கிறார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் ஹயாத்தையும் மௌத்தையும் உருவாக்கியிருப்பதாக அல்குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அள்ளி அள்ளி வழங்குகின்ற உணர்வை, மனிதாபிமானத்தை, மனித நேயத்தை நம் அனைவருடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டுகின்ற பண்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. தொண்டர்களோடு தொண்டர்களாக சேர்ந்து மீண்டும் இந்த நாட்டை வீழ்கட்டி இருப்பதற்கு, இந்த நிலையை சீராக்குவதற்கு பங்களிப்பு செய்த நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அனுப்புவானாக. வாஹதவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதுவரை நேர்கள் கேட்டது ஷேக் அகார் முகமது அவர்களின் சிறப்புரையின் வளர்பிறை நிகழ்ச்சியின் அடுத்த பக்கத்தில் இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும் கட்டுரை தொகுதி. சிங்கள அந்நிய ஆக்கிரமிப்பு அகலும் வரை நாம் தொடர்ந்து போராடும். இலங்கையில் இனக்கலவரங்களும் முஸ்லிம்களும். எமது முஸ்லிம்களுக்கு எதிராக புத்தளம் வன்செயல் சம்பந்தமாக எமது இறுதி வார நிகழ்ச்சியில் 1976 ஜனவரி மாதம் இறுதி பகுதியில் ஆரம்பமாகிய புத்தளம் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கலவரங்களையும், அதற்கு பின்னணியில் இருந்தும் நேரடியாகவும் காரணமாயிருந்த கோலித்த தேரோ மற்றும் அன்றைய புத்தளம் போலீஸ் நிலையத்தை சார்ந்த போலீசாரின் முஸ்லிம்களுக்கு எதிரான போக்கினையும், மேலும் அன்றைய புத்தளம் பிரதான போலீஸ் அத்தியட்சகர் டிமெல்லின் தலைமையில் வந்த போலீஸ் படை அணி எவ்விதமாக புத்தளம் பள்ளிவாயிலில் நிராயுத பாணிகளாக இருந்த முஸ்லிம்களில் 7 பேரை சுட்டு கொலை செய்ததும், இன்னும் 18 முஸ்லிம்களை படுகாயப்படுத்தினார்கள் எனவும் நாம் கூறியிருந்தோம். மேலும் புத்தளத்தை அண்டிய கிராமங்களில் வாழ்ந்த முஸ்லிம்கள் 1976 பிப்ரவரி 2 நாள் அளவில் தங்கள் உயிர்களை தப்ப வைத்து கொள்வதற்காக அண்டியிருந்த காடுகளுக்கும் வேறு ஊர்களுக்கும் இடம் பெயர்ந்தனர். இந்நிலையில் பிப்ரவரி 2 நாள் அன்றைய சிரிமாவோ அரசின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஐஏ காதர், ஏஎல் அப்துல் மஜீத், அமைச்சர்களான கேபி ரத்நாயக்கர், எஸ்ஏ கே சூர்யாரச்சி ஆகியோர்கள் அரசின் சார்பில் புத்தளம் விஜயம் செய்து நிலைமைகளை பார்வையிட்டாலும் பாதிப்புற்ற முஸ்லிம் மக்களுக்கு எவ்வித இழப்பீடுகளோ விமோசனமோ இந்த வருகையால் கிடைக்கவில்லை. பிப்ரவரி 2 நாள் அளவில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான 275 மேலான வீடுகள், 44 கடைகள் முற்றும் முழுதாக தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. இறுதியாக அரசாங்கத்தினால் புத்தளம் போலீசார் களத்தில் இருந்து அகற்றப்பட்டு இலங்கை ராணுவம் புத்தளம் பிரதேசத்தில் அமைதியை நிலைநாட்ட வருவிக்கப்பட்டது. இது அன்றைய புத்தளம் முஸ்லிம் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை வழங்கியிருந்தது. அரசாங்க பிரமுகர்களும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் உள்ளூர் சிங்கள முஸ்லிம் பிரமுகர்களும் புத்தளம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் சமாதான கூட்டங்களை ஏற்பாடு செய்து அமைதியை காக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். வன் செயலினால் இறந்தவர்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் சொத்துக்களை இழந்தவர்களுக்கும் நஷ்ட ஈடுகள் வழங்கப்படும் என வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அது அவ்விதமாக பின்னர் நடைபெறவில்லை. இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான வன் செயலுக்கு தூவமிட்டவர்கள், இதனை நடாத்தியவர்களை கண்டுபிடிக்க விசேட போலீஸ் விசாரணை குழுவொன்று அமைக்கப்பட்டு கொழும்பில் இருந்து புத்தளம் வந்து விசாரணைகளை ஆரம்பித்தது. ஆயினும் புத்தளம் மாவட்ட போலீசார் இந்த கொழும்பில் இருந்து வந்த விசேட போலீஸ் விசாரணை குழுவுக்கு தேவையான உதவிகளை செய்யாத காரணத்தினால் இந்த விசாரணைகளும் பாதியிலேயே எவ்வித
பயனுமின்றி கைவிடப்பட்டது. இறுதியாக 1976 ஆண்டு பிப்ரவரி 8 நாள், அதாவது சுமார் 10 நாட்களின் தொடர்ச்சியான வன் செயல்களின் பின்னர் இராணுவ பலத்தால் வன் செயல்கள் புத்தளத்தில் அடக்கப்பட்டது. அதே நேரம் 1976 ஆண்டின் முஸ்லிம்களுக்கு எதிரான புத்தளம் சிங்கள இனவாதிகளால் நடத்தப்பட்ட வன் செயல் சம்பந்தமாக அன்றைய பிரதமர் திருமதி சிறிமாவோ பண்டாரநாயக்க பாராளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்தார். இந்த அறிக்கை அன்று இலங்கை வாழ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் பெரும் ஏமாற்றங்களையும் திருமதி பண்டாரநாயக்கா மீது பெரும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருந்தது. நேர்களே, இதன் அடுத்த பகுதியினை எமது அடுத்த வார வளர்ப்பிறை நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே. இது எமது வளர்ப்பிறை நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட உதவும். உங்கள் விமர்சனங்கள் மட்டுமல்ல, உங்கள் தரமான ஆக்கங்களையும் எமக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் தரமான ஆக்கங்கள் உங்கள் பெயர் முகவரியுடன் என் நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி valarpirai.atbc@gmail.com. மீண்டும் அந்த முகவரி valarpirai.atbc@gmail.com. நேர்களே, இன்று நாங்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த இஸ்லாமிய கீதத்தினை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். உள்ளங்கையில் மட்டும் இந்த உலகை வைத்து, உள்ளங்கையில் மட்டும் இந்த உலகை வைத்து, நாளை மரணம் வரும் மனதில் நிறுத்தி கொண்டு, நாளை மரணம் வரும் மனதில் நிறுத்தி கொண்டு, வாழும் சிறு காலத்தில் ஏதும் சாதித்திடு, வாழும் சிறு காலத்தில் ஏதும் சாதித்திடு, காலம் உன் கைகளில், காலம் உன் கைகளில், அதனை வென்று எடு, போராடு 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 போராடு
போராடி 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 அல்லாஹூ அல்லாஹூ போராடி அல்லாஹூ Allahu 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 அல்லாஹுந்தன் துணை வேண்டி கையேந்தினோ யா அல்லாஹுந்தன் துணை வேண்டி கையேந்தினோ எங்கள் வாழ்வில் எதிர்ப்படும் தடை நீங்கிட எங்கள் வாழ்வில் எதிர்ப்படும் தடை நீங்கிட நாளை உலகெங்கும் இஸ்லாத்தின் ஒளி வீசிட நாளை உலகெங்கும் இஸ்லாத்தின் ஒளி வீசிட எங்கள் உள்ளங்களில் எங்கள் உள்ளங்களில் ஈமான் சுவையூற்றிடு அல்லாஹு 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 நண்பா சாதித்தோர் பலர் வாழ்க்கை முன்னாலுண்டு நண்பா சாதித்தோர் பலர் வாழ்க்கை முன்னாலுண்டு ஆணி வேர் கொண்ட மரம் என்று நிலையாய் நில்லு ஆணி வேர் கொண்ட மரம் என்று நிலையாய் நில்லு வாழ்வில் ஏதும் தடை வந்தால் தூளாக்கிடு வாழ்வில் ஏதும் தடை வந்தால் தூளாக்கிடு வாழ்க்கை உன் கைகளில் வாழ்க்கை உன் கைகளில் அதை நீ வென்று ஏடு அல்லாஹு 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 Allahu 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 நீர்களே இன்றைய நிகழ்ச்சியின் முடிவாக வரலாற்றில் ஓரேடும் சலவாத்தும் கேட்கலாம். ஒரு சமயம் நபிமனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். அச்சமயம் அவர்களுக்கு சுவர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது. அதில் ஒரு மனிதர் நடக்கும் காலடி சத்தம் கேட்கவே, அது யாருடைய காலடி சத்தம் என்று நபி அவர்கள் கேட்க, ஹசரத் பிலால் உடையதென்று பதில் கூறப்பட்டது. மறுநாள் காலையில் ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து, உங்களுடைய காலடி சத்தம் சுவர்க்கத்தில் கேட்கின்ற அளவுக்கு தாங்கள் செய்து வரும் அமல் யாது என்று நபி அவர்கள் கேட்க, காலையில் எழுந்ததிலிருந்து இரவு நித்திரைக்கு செல்லும் வரை உதுவோடு இருக்கிறேன். உது முறிந்துவிட்டால் மறு உது செய்து கொண்டு அதற்குரிய நஃபிலையும் நிறைவேற்றுகிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். தாங்கள் செய்து வரும் இந்த நற்செயலின் காரணமாகத்தான் உங்களின் காலடி சத்தம் ஸ்வர்க்கத்தில் கேட்கின்ற அளவுக்கு உங்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியுள்ளான் என்று நபிமனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் அத்தர்கீபு வத்தர்கீப். يا سيدي يا رسول الله
الصلاة والسلام عليك. يا نبي الهدى والصفوة المجتبى، يا حبيب الله நேர்கள் இதுவரை கேட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. நேர்கள் இதுவரை கேட்டது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவு வழங்கிய வளர்ப்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சி. மீண்டும் இன்னுமோர் வளர்ப்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய மெல்பனில் இருந்து முகம்மது முஹசின், யூனூஸ் முஹசின் ஆகியோர்களுடன். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் நான் ஏஜே ஷஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. அல்லாஹ்.